ஒன்னு விளங்கணும், இதை இதை செய்தியை பார்க்குற எல்லாரும், இதை நாங்கள்லாம் கிரிக்கெட்டுக்கு எதிரானவங்க, ஐபிஎல் இதுக்கு முன்னாடி இந்த திடலில் விளையாடும் போது நாங்கள் ஒன்றும் சொல்ல, இப்போ எங்கள் வாழ்க்கையோடு விளையாடாதீங்கிறான். உணர்வு கொந்தளிப்பில் இருக்கேன். தெருவில் ஒரு வீட்டில் சாவு இருந்தால் அந்த தெருவில் யாருமே கறிச்சோறு சமைக்கிறது இல்லை. அது ஒரு மனித மாண்பு. என் இனத்தில் ஒரு இளவு இருக்குது, நாங்கள் துன்பத்தில் துயரத்துலேருந்து துடிச்சு போராடிட்டுருக்கேன், நீ இந்த நேரத்தில் வந்து விளையாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது அது ஒரு திசை திருப்பம், அது ஒரு முயற்சி தானே. அது 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 மாதிரி வேலையை செய்யாதீங்க. எங்கள் உணர்வோடு இணைஞ்சு பயணிங்க, ஒரு வாரம் தள்ளி நடத்துங்க, எங்களுக்கு ஒரு முடிவு வந்த பிறகு நடத்துங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. அதுதான் இங்கே இருக்கிற அந்த எதிர்ப்புணர்வை காட்டுவதற்கு எங்களுக்கு வேறு வழி தெரியல. இப்போ மும்பையில் நடக்கும்போது நாங்கள் என்ன போய் ஒன்றும் சொல்ல, அங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகள்லாம் போய் மறிக்கிறேன் நாங்கள், அது அவசியமற்றது. இங்கே எங்கள் உணர்வை வெளிக்காட்ட, அது அகில இந்திய செய்தியாக மாற்ற, உலகத்தின் பார்வையை திருப்புவதற்கு எங்களுக்கு வழி இல்லை. இப்போ இந்த விளையாட்டு போட்டியை தடுத்தால் தான் எங்களுக்கு, ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்பீங்க, நாங்கள் இதனால் தடுக்கணும்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் இதை செய்கிறோம். கருப்பு சட்டை அணிஞ்சிட்டு உள்ளே போனால் அவங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. மல்ல பல பேர் சட்டையெல்லாம் போனாலும் கற்பாத்தா இருப்பேன், நம்ம உடம்பே கற்பாத்தா இருக்கு. இதெல்லாமா வருது, பேனா கொண்டு போகாத, பென்சில் கொண்டு போகாத, அவ்வளவு பயம் இருக்குன்னா நிறுத்த வேண்டியது விளையாட்டை. அவர்களையும் தடுக்கிறோம், அவர்களையும் தடுப்போம். உள்ளே நுழைகின்ற பொழுது எங்களுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து உள்ளே நுழைகின்ற பொழுது எங்களுடைய உள்நுழைவு போராட்டத்தில் கிரிக்கெட் வீரர்கள் மீறி வருகிறார்கள். தமிழர்களுடைய உணர்வை காயப்படுத்தும் வகையில் இவ்வளவு எதிர்ப்புகளை மீறி வருகிறார்கள். உள்ளே சென்று அவர்கள் நாங்கள் சிறைபிடிப்போம், சிறைபிடிப்போம் என்று சொன்னால் அவர்களை அடிப்போம் என்ற அர்த்தம் அல்ல, அவர்களை துன்புறுத்தோம் என்ற அர்த்தம் அல்ல, விளையாட விடாமல் தடுப்போம் என்ற அர்த்தம். போராடுவோம், நீங்க சொல்றது நல்ல விஷயம், அதுதான் பாடுபடுது. கர்நாடகா அது இப்போ இல்லை, பல போராட்டங்களில் இதே மாதிரி நமக்கு தண்ணீர் தர மறுக்கிற போராட்டங்களில் பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ குமாரசாமி உடைய மதசார்பற்ற சந்தாத்தலமோ அந்த கட்சி கொடியை விட்டுட்டு கர்நாடக மாநில கொடியை எடுத்து தான் வரும். 12ஆம் தேதி இது போராட்டம் நடத்துது, நீங்கள் பார்க்குறீங்க, அதை நடத்தும். அது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி இருக்கா? இல்லை. இப்போ நாங்கள் முத முதலாக அந்த கொடியை தூக்குறோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதனால் கொடின்னு ஒன்றும் இல்லாமல் போராட்டத்தை அடையாளப்படுத்த முடியாது. எந்த கட்சி கொடி இருக்கோ இல்லையோ தமிழ்நாட்டு கொடி இருக்கும். அந்த கொடி தாங்க தமிழ்நாட்டு கொடி. அந்த கொடியை எங்க அப்பாட்ட கொடுத்தது கொடி ஏற்பிலாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து நீங்கள் இந்த இராணுவ முகாமை நடத்த வேண்டிய தேவை இருக்கு, எங்களை அச்சுறுத்துறீங்க, மிரட்டுறீங்க, நீங்கள் எங்கள் வளங்களை கொள்ளையடிக்கிறீங்க, நாடங்களும் ஒரு போராட்ட கிளமாக மாறி நிற்குது, எங்களை அச்சுறுத்துறீங்க. இது 29 மாநிலத்துக்கு அங்கே நடத்த வேண்டியதானே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? எங்களுக்கு இராணுவ முகாம் நடத்துகிறீங்க, வெள்ளத்தில் செத்தம்ல, அப்போ உங்கள் இராணுவம் வந்து காப்பாற்றுச்சா? ஓகி புயலில் எத்தனை பேர் உள்ளே போய் செத்தம்? உங்கள் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் எங்களை காப்பாற்றுச்சா? குரங்கணியில் தீப்பிடிச்சிருந்து செத்தமில் வந்து அணைச்சிச்சா? இராணுவ அமைச்சர் என்ன சொன்னாங்க, இருட்டில் போய் எங்கே தேடுறதுன்னு? இருட்டில் சீனாவுக்கு எனக்கும் போர் வந்துச்சுன்னா இருட்டில் எப்படிங்க சண்டை போட வர்றதுன்னு சொல்லுவீங்களா? ம், இப்போ எதுக்கு வர்றீங்க, எதுக்கு வர்றீங்க? எந்த பிரச்சனையில் ஐயா கேட்ட மாதிரி எந்த பிரச்சனையில் மோடி பிரதமர் எங்களை மதிச்சிருக்கிறாரு? எந்த பிரச்சனையில் மதிச்சிருக்கிறாரு? அங்கே 100 நாட்களுக்கு மேலாக நிர்வாணமாக நின்று கூட வேளாங்குடி மக்கள் போராடினதுக்கு என்னன்னு கேட்கல. எத்தனை எவ்வளவு இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பாகுபாடின்றி பதாகை வச்சுக்கிட்டு போராடினாங்கல்ல காவிரி மேலாண்மை அமைக்க, அப்போ அதை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சந்திச்சு கூட பேசலை, கொஞ்சம் கூட மதிக்கல. அப்புறம் என்ன இங்கே இங்கே என்ன எங்களுக்கு இராணுவம், இந்த இராணுவ முகாம் அமைக்கிறனால எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்ல வரீங்க? 840 மீனவனை சுட்டிருக்காங்க சிங்கள இராணுவம், தடுத்து காப்பாத்துச்சா உங்கள் இராணுவம்? இவ்வளோ பெரிய முகாம் இருக்குது, இவ்வளோ பெரிய இராணுவம் இருக்குன்னு காட்டி எங்களுக்கு என்ன பூச்சாண்டி கட்டுறீல, எதுக்குது? ஒருங்கிணைச்சு போராடணும் சொல்றீங்க, இல்ல யாரோட இந்த தீர்ப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்ற அதிமுக போராடணுமா, இல்ல திமுக காங்கிரஸோட போய் நாங்க போராடணுங்கிறீங்களா? 10 ஆண்டு காலம் பதவியில் இருக்கும்போது காங்கிரஸ் திமுக காவிரி மேலாண்மை ஏன் அமைக்கல, என்ன பதில் இருக்கு? இல்லை, என்ன பதில் இருக்கு? இப்போ காங்கிரசினுடைய மத்திய தலைமை கர்நாடகாவில் வந்து பேசும்போது
பாரதிய ஜனதாவை வெள்ள வச்சிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க மோடி எடியூரப்பான்னு பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள். அந்த கட்சியோட போய் நின்று போராட சொல்றீங்களா? யாரோட இணைஞ்சு போராட சொல்றீங்க? இப்ப இதெல்லாம் இதெல்லாம் இணைஞ்சு தமிழ இதெல்லாம் தமிழின கட்சிகள் இணைஞ்சு போராடுறது அவங்களுக்கு தெரியலையா? திமுக வந்து நடத்திட்டு போராட்டம் நடத்திட்டோம் போராட்டம் நடத்திட்டாலும் நம்ம குறை சொல்லிட்டு இல்ல. இப்ப அதையெல்லாம் சேர்த்து தான் நீங்க போராடணும்னு எங்களுக்கு ஒரு நிபந்தனை போட வேண்டாம்னு சொல்றோம். நல்லது வாழ்த்துறோம் சார். சகோதரத்துவ சண்டை வேண்டாங்கிறீர்கள் நோக்கம் சார். கேள்விகள் மூலமா சண்டையை ஊக்குவிக்கிற வேண்டாம். தயவு செய்து எல்லோரும் போராடுகிறார்கள், நாங்களும் போராடுகிறோம். எங்கள் போராட்டத்தில் வீரியம் இருக்கிறது, அவ்வளவுதான். அதோட புரிஞ்சு கொள்ளுங்க சார். ஏன் இணைப்போம்? இணைப்போம். இது முதல் கட்டம், முதல் கட்டம். தொடர்ச்சியான இணைப்போம். இந்த அமைப்புகள் அதே மாதிரி பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இங்க போட்டியிடக்கூடாது, அந்த போட்டியை சார்ந்தது கூடாதுன்ற அதே நிலை தான் செயல்படுறாங்க. நீங்க அடிப்படையே இல்லாம ஒரு கேள்வி வைக்கக்கூடாது. நான் முதல்ல சொல்லிட்டேன், விளையாட்டுக்கு எதிரானவர் இல்ல. இதே ஐபிஎல் போட்டி இங்கே நடக்கும்போது நாங்கள் எதுக்கவும் இல்லை. இந்த சூழல்ல வேண்டாம், எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிச்சு நிப்பாட்டுங்கிறோம். ஏன் அதை அவங்க சிந்திக்க கூடாது? கோரிக்கை மனு கொடுத்துருக்குறோம், ஏன் அதை சிந்திக்க கூடாது? ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களுமே துயரத்திலும் துன்பத்திலும் வாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கிராமத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு களியாட்டம், ஒரு மகிழ்வாட்டம் இங்கே வந்து அவசியமா அப்படிங்கிற கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். விளையாட்டுக்கு எதிராக யாரும் பேசவும் இல்ல. இந்த விளையாட்டு இந்த மண்ணில் நடக்க கூடாது அப்படிங்கிற முடிவும் இல்ல. இதை தடுக்கிற முயற்சியின் மூலமா எங்க போராட்ட உணர்வை வெளிக்காட்டுவதற்கு தாது அன்னைக்கு வந்து கூடுதலா ஒரு கவனம் பெறும் உணர்வுகளை மதிக்கும் விதத்தில் இலங்கையுடைய அணி மட்டுமல்ல இலங்கையுடைய நடுவர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னார் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐபிஎல் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுற வரைக்கும் இது மாதிரியான எந்த வகையான விளையாட்டு போட்டிகளையும் கேளிக்கை நிகழ்ச்சிகளையும் தமிழ்நாட்டிலும் தமிழ் மண்ணில் நடத்தக்கூடாதுங்கிறதுல தமிழ் சமூகத்தினுடைய பற்றுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடைய நோக்கம் அதுதான். ஆகவே ஐபிஎல் மட்டும் இப்போ எங்களுடைய இப்போ நோக்கம் இல்லை. இது ஒரு முதல் துவக்கமாக ஐபிஎல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஐபிஎல்லை தொடர்ந்து தமிழ் நிலத்தில் எந்த விதமான விளையாட்டு போட்டிகளும் காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு காவேரி ஆற்றின் உரிமை மீட்கப்பட்டு காவேரி எப்பொழுது நமக்கு உரிய நீரை கர்நாடகா திறந்து விடுகிறதோ மத்திய அரசு அதை உறுதி செய்கிறதோ பாஜகவினுடைய மோடி அரசு அதுவரை இது மாதிரியான போராட்டங்களை நம்ம போட்டிகளை அனுமதிக்கக்கூடாது, போராட்டங்கள் தீவிரப்படுத்துவோங்கிறது. இது இது குறைந்தபட்ச அடிப்படை ஜனநாயக அறவழி போராட்டங்களையும் மதிக்காத ஒரு அரசு, உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காத ஒரு அரசு தேசத்தில் நாட்டு மக்களினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் செவிமடுக்காமல் இப்படி வாய்மூடி மௌனியாக கிடக்கிற ஒரு அரசை எப்படி நீங்கள் அரசாக அங்கீகரிக்க முடியும்? ஆகவே இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது. சட்டத்தின் ஆட்சி என்று இந்தியாவில் இனி சொல்வதற்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு தேசத்தின் குடிமக்கள் 8 கோடி பேர் கண்ணீரோடு துன்பத்தோடு துயரத்தோடு பல்வேறு வாய்ப்புள்ள அறவழி போராட்டங்களை அனைத்தையும் தொடர்ந்து தினம் தினம் நித்தமும் நிகழ்த்தி வருகிற பொழுது கூட மத்திய அரசும் மாநில அரசு ஒரு முனைப்போடு இந்த உரிமையை மீட்டெடுப்பதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு அதை இணங்கவில்லை, கர்நாடக அரசு அதுக்கு செவிசாய்க்கவில்லைன்னா எது எப்படி இது கூட்டாட்சி தத்துவம்? எந்த இறையாண்மையின் அடிப்படையில் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்றது? ஆகவே இந்த கேள்விக்குரிய நாம் தொடர்ந்து நீடிக்க அனுமதிக்க கூடாது. இது நம்முடைய பத்திரிகையாளர்களோ அல்லது கட்சி சாதி மதவாதிகளை எல்லாம் கடந்து சட்டத்தின் ஆட்சி தனி மனித உரிமையே மறுக்கப்படுகிறது. ஆகவே நாளைக்கு இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடத்துவது என்பதே தமிழ் சமூகத்திற்கு அவமானம். ஆகவே இதை நம்ம வந்து எல்லாரும் நம்ம கூடி நின்று ரசிகர்கள் தானாகவே இந்த போட்டிக்கு வரக்கூடாது, மீறி வந்தாலும் நம்ம நுழைவு போராட்டத்தை மிக வலிமையான ஆற்றல் உள்ள அனைத்து சக்தியும் பயன்படுத்தி நுழைவு போராட்டத்தின் வழியாக ஆடுகளத்துக்குள்ளே போய் அறவழி போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துறோம். இந்த அதே மாதிரி பாரத பிரதமர் மோடியாக வந்தாலும் அவர் வந்து இப்போ தரை வார்க்கமாக வருவதற்கு வாய்ப்புள்ளி நினைக்கிறேன். அவர் வானூர்தியில் வந்தாலும் கூட கீழே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் குடும்பங்கள் அனைத்திலையும் கருப்பு கொடிகளை ஏந்தி நடக்கும்போதே வந்து போராட்டம் நடக்கணும்னா விடுங்க, நடக்கட்டும். அது நடக்கும். அது மட்டும் இல்ல, என்ன ஒண்ணு இப்ப நீ ரசிகர்கள போற எல்லாருமே வெறும் ரசிகர்கள் மட்டும் இல்ல, போராட்டக்காரர்கள் ரசிகர்களா நுழைவு சீட்டை வாங்கி பார்வையாளர்களா உள்ள போறோம். அவங்க உள்ள போறவங்களும் இப்ப நாங்கெல்லாம் கூட நுழைவு சீட்டு வச்சிருக்கிறோம். நாங்களும் பெருமளவு உள்ள அனுமதியோட சட்டபூர்வ அனுமதியோட தான் போறோம். நான் நுழைவு சீட்டு வச்சிருக்கேன்,
நான் பார்வையாளராக போகிறேன். பார்வையாளராக போன பிறகு நான் ஆடுகளத்துக்குள்ளே போய் கூட என்னுடைய அறவழி என்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்னுடைய வாய்ப்பு இருக்குது, எனக்கு உரிமை இருக்குது. அப்படி எல்லா வகையிலையும் நாங்கள் எல்லா நிலைகள்லையும் எங்களுடைய ஆற்றலை பயன்படுத்துவோம். அத்தனையும் அறவழி போராட்டம், ஜனநாயக வழி போராட்டம். ஆனால் ஜனநாயகத்திற்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுகிறது. உச்சநீதிமன்றமே அதை அந்த நிலைப்பாட்டிற்கு இணக்கமாக இருப்பது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம தேசத்திற்கு மிகப்பெரிய தலை குனிவு.